மோகன் சார், கடவுள் எப்படி கூட்டா வருவர்? கடவுள் உண்டு என்று பிரகலாதன் கூவ துரும்பும் அசையவில்லை. கடவுள் இல்லை என்று இரண்யன் அறை கூவ அந்த தூணே பிளந்தது. லவ்லி லவ்லி. ஓகே, ஒரு தர்மசங்கடமான கேள்வி. வைஃப்ட கேட்க கூடாத கேள்வி அது. ஏமா பேசாம இருக்க, இந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. அதான் கடைசி கேள்வியா இருக்கும், அப்புறம் அவளேதான் பேசிட்டு இருப்போம். மோகன், உங்க நீண்ட நாள் ஆசை எது? நீண்ட நாள், ரொம்ப நாள் உசுரோட இருக்கணும். சார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போகாம இருந்தா அது சிக்கனம். ஒய்ஃபை விட்டுட்டு இவ மட்டும் தனிமூன் போயிட்டு வந்தா அது கஞ்சத்தனம். ஹனிமூன் செலவுக்கு பயந்துட்டு கல்யாணமே பண்ணிக்காம இருந்தான்னா மகா அல்பத்தனம். அப்புறம் ஹனிமூன் சொல்றதே ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் இருக்கு, ஐ வுட் லைக் டு ஷேர். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணேன். அவனை கேட்டேன் நானு, ஹேய், இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே இல்லை அப்படின்னா, ஆமாட்டா அப்படின்னா, நல்லா ஞாபகம் இருக்கா, 10 இயர்ஸ் பேக் உன்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேக்கு ஒய்ஃப் ஆயிடுச்சுன்னு காஷ்மீர் போனியே. ஆ ஆமா ஆமா ஆமா. இப்போ அப்படின்னா அவளை போய் திருப்பி ஆயிடுச்சுன்னு வர போறேன் அப்படின்னு. மோகன், ஒரு நல்ல கேள்வி. எப்படி மரணம் நிகழ்ந்தால் அது நம்மை சோகத்தில் அழுத்தாது? கிரேசியான பதில் பிளீஸ். இப்ப குளிக்கிறச்சே நாம சோப்பு மாதிரி கரைஞ்சி தண்ணியோட தண்ணியா சாகடைக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோயே, மரண பயமே கிடையாது, மரண ஆச்சரியம் தான். என்ன நமக்கு தெரிஞ்சவங்க என்னடா அவன் குளிக்க போனவன் மர்மமா காணாம போயிட்டானேன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சோகத்தை விட மர்மம் பெட்டர் இல்லையா? கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது, இதுல எது சார் கொடுமை? கொடுத்த கடனை திருப்பி வாங்குறது தான் கொடுமை. சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உலக அழகி யாரு சார்? உலக அழகி? இந்த உலகத்தை விட ஒரு இயற்கையான அழகி இருக்க முடியுமா? கண்ணுக்கு மைய அழகு, பெண்ணுக்கு பொறுமை அழகு. எனக்கு பிடித்த உலக அழகி அந்த பொறுமையின்ற நகையை மட்டும் அணிந்த அகழ்வாரை தாங்கும் இந்த பூமாதேவி. இன்னொரு கேள்வி, அழகு எப்பொழுது ஆபத்தாகிறது? அந்த அழகே ஆயுதமாகும் பொழுது. நீங்க ஆபத்தில்லாத அழகு. சார், விடியும் போது யார் முகத்துல முழிச்சா நல்லது? விடியும் போது முழிச்சாலே நல்லது தானம்மா. இப்படிதான் பாரு, ஒரு தடவை விடிகாலையில பல் தேய்க்கிறதுக்காக நான் தோட்டத்து பக்கம் போனேன். தோட்டத்துல ஒரு திருடன் ராத்திரி முழுக்க திருடுறதுக்காக முழிச்சுட்டு இருந்து அழுத்து போய் தூங்கி போயிட்டான். அவனை தட்டி எழுப்பி அவன் முகத்துல நான் முழிச்சேன். என்ன பார்த்து அவன் திருட்டு மூழ்கி முழிச்சான். அவன் முகத்துல முழிச்சதுனால திருடனை பிடிச்ச எனக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். என் முகத்துல முழிச்சதுனால பாவம் அவனுக்கு ஜெயில். கடவுள் நல்லவர்களை மட்டும் அதிகம் சோதிப்பது ஏன்? கஜானாவை தானே சோதனை போடுவாங்க, குப்பத்தொட்டிக்கு என்ன சோதனை வேண்டி கிடக்கு? சரி மோ, இன்னொரு கேள்வி, திருமணம் என்ற ஒன்று அவசியம் தேவைதானா? இளமையில் தேவை, புதுமையில் அவசியம். வாஸ்தவம். தமிழில் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை? இல்லை. மோகன், எந்த கேள்வியை கேட்டால் எல்லோரும் ஒரே பதிலை கூறுவார்கள்? சலூனுக்கு போறச்ச வழக்கமா கேட்கிற கேள்வி, சார் லாங்கா ஷார்ட்டா? ஒரு ரூபாய் கமிட் பண்ணிக்க மாட்டான். எல்லாரும் சொல்ற பதில், மீடியமா விட்டுப்பா, நமக்கே வம்பு. உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் யார்? என்னுடைய குலதெய்வம் கல்கி, இஷ்ட தெய்வம் தேவர். சார், சுட சுட காதலியின் முத்தம், சுட சுட காபி, இது ரெண்டுல எது ரொம்ப டேஸ்ட்? பேஷ் பேஷ், கேள்வி ரொம்ப நன்னா இருக்கு. முத்தத்துக்கு முன் காஃபி வேஸ்ட், முத்தத்துக்கு பின் காஃபி டேஸ்ட், ஆக மொத்தம் ரெண்டுமே பித்தம். செல்போன் தொண்டா தொல்லையா? தொண்டைக்கு தொல்லை. சார், இப்ப கேளுங்க, ஒற்றுமை வேற்றுமை, இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை என்ன? அப்படி போடுங்க, ஒற்றுமை வேற்றுமை, இந்த இரண்டையும் வேறுபடுத்துவது தலையெழுத்துதான். ஐ மீன் தி ஃபர்ஸ்ட் லெட்டர். முதல் வார்த்தை வேவாக இருந்தால் வேற்றுமை, ஓவாக இருந்தால் ஒற்றுமை. இது ஒரு உதாரணம் சொல்றேன்னா,
எங்க அம்மாவுக்கும் என் பையனோட அம்மாவுக்கும் தாய்மையில் ஒற்றுமை, மாமியார் மருமகள் என்ற வேற்றுமை. பியூட்டிஃபுல். பற்றின்மை, இதுக்கு தாமரை இலை மேல் நீர், இதுதான் ரொம்ப உதாரணமா சொல்றது. சரி, வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கண்ணாடியில் ஒட்டாத பிம்பம். லவ்லி. என் ஃப்ரெண்டு சொல்றான், இப்ப நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா பின்னாடி கால நீட்டின்னு படுக்கலான்றான். இதுக்கு நீ என்ன சொல்ற கேசி? உழைப்பா, தப்பு இல்ல. பட் ஃப்ரெண்டு சொல்றானே பின்னாடி கால நீட்டின்னு படுத்துக்காத, பயங்கரமா சுளுக்கிக்கும், அப்புறம் பிரிச்சு விடுறதே கஷ்டம். அதுக்கு உழைப்பு தேவை. பெண்களிடம் ரகசியம் ஏன் தங்குவதில்லை? ரகசியத்தை பட்டென்று போட்டு உழைப்பதுதான் சீக்ரெட் ஆஃப் தர் எனர்ஜி. அவங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ரகசியமா சிரிப்பாங்க. இதுக்கு சிரிக்கிறாங்க.